ஹை சித்தி, என்னது இது, புது பெட்டா? ஆமா ஷாலினி, கௌரி அக்கா கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கு சித்தி, நான் இதுல படுத்து பாக்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஷாலினி இப்படி இரும்புற? ஆமா சித்தி, லைட்டா கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, போய் ஏதாவது படி. சரிங்க சித்தி, நான் கவிதா வினிதா கூட்டிட்டு போய் விளையாட போறேன், நான் அப்புறம் படிச்சுக்கிறேன். படின்னு சொன்னா மட்டும் வேற ஏதாவது வேலை வந்துருமே உங்களுக்கு? சரி ஓகே. அப்பாடி, சித்தி எழுந்து போயிட்டாங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் வாட்டர் ஏதாவது இருக்கான்னு பாக்கணும். கடவுளே, நான் குடிக்கிற வரைக்கும் யாரும் வராம இருக்கணும். ஹை, கொக்கோ கோலாவே இருக்கு, ஐஸ் வாட்டர் தான் நம்ம எதிர்பார்ப்போம். சம்மலக்கு சூப்பரா ஃபுல்லா எடுத்து குடிச்சிட வேண்டியதான், சம்ம ஜில்லுன்னு இருக்குப்பா. ஏய் ஷாலினி, என்ன செஞ்சிட்டு இருக்க? ஃபுல்லா கொக்கோ கோலா குடிச்சிட்டியா? இப்பதானே கோல்டு என்ன? சாரி சித்தி, எடுத்து வச்சிட்டேன். அடி வாங்க போறப்பாரு, இரும்புறது கொக்கோ கோலா குடிக்கிறது. சரி பசங்களா, இங்க வாங்க, இப்ப புதுசா நம்ம ஏபிசிடி கத்துக்க போறோம். உங்களுக்கு எல்லாம் ஸ்மால் ஏபிசிடினு தெரியாதுல்ல, வாங்க கத்துக்கலாம். எல்லாரும் ஆர்டரா எழுதணும் ஓகேவா? சரிங்க ஆண்டி, எனக்கு எல்லாமே தெரியுமே, நான் சொல்லித்தரேன் கவிதா வினிதாக்கு. சரி சரி, ஃபர்ஸ்ட் இது எப்படி யூஸ் பண்ணனும் சொல்றேன். இது ஃபுல்லா கட்டிங் ஏபிசிடி. நான் என்ன லெட்டர் சொல்றேனோ நீங்க அதே லெட்டர் எடுத்துட்டு வரணும். ஓ எடுத்துட்டு வா ஆண்டி. ஓ எடுத்தாச்சு, அப்புறம் என்ன எடுத்துட்டு வரணும்? ஜி எடுத்துட்டு வா மலர். ஓகே ஆண்டி, ரெண்டுமே எடுத்துட்டு வந்தாச்சு. இந்தாங்க கவிதா. ஷாலினி எங்க? அவளுக்கும் இதை காமிக்கலாம். ஹே ஷாலினி, என்ன செஞ்சிட்டு இருக்க? சித்தி, ஒரே கோல்டா இருக்கு, டயர்டா இருக்கு உடம்பெல்லாம். இப்பதான் உனக்கு கோல்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்பவே அந்த ஐஸ் வாட்டர் எல்லாம் குடிக்காதன்னு இல்ல, இதுல வேற கொக்கோ கோலா வேற குடிச்ச. சரி இரு, போய் கசாயம் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பொண்ணு நீ, இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க உடம்ப. சரி இந்தா ஃபர்ஸ்ட் வேவ் பிடிக்கலாம், மஞ்சாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா பெட்ஷீட் குடுக்கறேன், அதை போட்டு வேவ் பிடி, கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிரும். சரிங்க சித்தி, பெட்ஷீட் எடுத்துட்டு வாங்க. இந்தா ஷாலினி. சித்தி, உள்ள இருக்கவே முடியல, ஒரே இரும்பெல்லாம் வருது. அந்த மாதிரிதான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்புறம் சரியா போயிரும். அப்பாடி, எவ்வளவு வேத்து இருக்கு, இன்னியோட உனக்கு எல்லாமே சரியா போயிரும் ஷாலினி. மலர் இங்க வா, நம்ம தோட்டத்துல இருந்து துளசி இலை எடுத்துட்டு வா, கசாயம் போட்டு தரேன், எல்லாரும் குடிங்க, கொஞ்சம் சரியாகும். துளசி இது? இதுதானே அன்னைக்கு கலையாண்டி கிள்னாங்க, இதுலயே நாமளும் கிள்ளி எடுத்துட்டு போலாம். ஆண்டி ஆண்டி, இந்தாங்க துளசி இலையும் எடுத்துட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ் மலர், இதுல கொஞ்சம் கசாயம் போட்டு தரேன், இன்னும் கொஞ்சம் சரியாகும். ஷாலினி எழுந்து வா, இந்த கசாயம் குடி. சித்தி எனக்கு வேண்டாம். உத வாங்குவேன், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க தெரியுது, கசாயம் குடிக்க தெரியாதா? டைம் 9 ஆகுது, எல்லாரும் தூங்குங்க, காலையில ஸ்கூலுக்கு போனோம்ல. வாங்கடி புது பெட்ல படுத்துக்கலாம். நானும் புது பெட்ல படுத்துக்க போறேன். புது பெட்ல ஷாலினி மட்டும் படுத்துக்கிட்டோம், நீங்க எல்லாரும் இந்த பெரிய கட்டில வந்து படுங்க. இல்ல இல்ல, நாங்களும் இதுலதான் படுத்துக்க போறோம். சொன்னா புரிஞ்சுக்கங்க, அவளுக்கு ஏற்கனவே கோல்டா இருக்கு, உங்களுக்கும் கோல்டு வந்துரும், அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. எப்படியாவது போங்க, சொல் பிச்சு கேக்குறது கிடையாது யாரும். என்ன ஷாலினி இப்படி இரும்புற? இரு கொஞ்சம் வர, விக்ஸ் ஸ்டைல் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ஃபுல்லா தடவி விடலாம். வா ஷாலினி எழுந்திரி. சித்தி ரொம்ப டயர்டா இருக்கு. சித்தி அப்படிதான் இருக்கும், தூங்கி எழுந்தா சரியா போயிடும், தூங்குங்க. அச்சுச்சோ, மணி 7 ஆகுது, யாரும் ஸ்கூலுக்கு கிளம்பல. ஏய் பசங்களா, சீக்கிரம் எழுந்திரிங்க. ஏய் என்ன, நேத்து ஷாலினிக்கு மட்டும் தான் இருந்தது, இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து தும்புறீங்க இரும்புறீங்க. எங்களுக்கும் முடியல, டயர்டா இருக்கு. அப்பவே சொன்னேன் பாரு, எல்லாருக்கும் ஒட்டிக்கிச்சு. இந்தா ஷாலினி இங்க வா, டெம்பரேச்சர் எடுத்துட்டு வந்து பாக்குறேன். கைய தூக்கு ஷாலினி. சித்தி போதும் சித்தி, எடுத்துருங்க. ஏய் என்ன இவ்ளோ கொதிக்குது? சரி ஓகே, கவிதா வினிதா மலர் இவங்களுக்கும் செக் பண்ணிடுவோம், இது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனா கரெக்ட் ஆகும் போல. எல்லாரும் கைய தூக்குங்க. ஷாலினிக்கு 101 இருக்கு, உங்களுக்கு எல்லாம் 98 இருக்கு. சரி ஓகே, வாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகலாம். சித்தி சித்தி, எனக்கு குளிருது சித்தி. இந்தா இந்த பெட்ஷீட்டை போத்திட்டு வா, குளிராது. சரி சித்தி. அப்பாடி, டாக்டர் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்காங்க, வா நம்ம போய் ஃபர்ஸ்ட் உட்காந்துருவோம். ஹலோ ஹலோ, எங்க போறீங்க? போய் வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணுங்க, இப்பதான் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, அதுக்குள்ள வந்துருவீங்களே. எவ்வளவு பேர் உங்களுக்கு முன்னால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? ஓ அப்படியா, சாரி சிஸ்டர். வெயிட்டிங் ஹால் இங்க இருக்கா? ஆமா, நமக்கு முன்னால நிறைய பேர் வந்திருக்காங்க போல. ஷாலினி இங்க வெயிட் பண்ணலாம். டோக்கன் நம்பர் 1 வாங்க. ஏ அனு, சிஸ்டர் கூப்பிடுறாங்க, வா போலாம். ஃபர்ஸ்ட் வெயிட் செக் பண்ணுங்கம்மா. ஓகே சிஸ்டர். ஏ போய் நில்லுடி. ஏ பாப்பா, உன் பேர் என்ன? அனு. சரி அனு, போய் வெயிட் நில்லு. எவ்வளவு கேஜி இருக்காங்க? 15 கிலோ. சரி சரி, இந்தாங்க இதை எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட கொடுங்க, சென்டரா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போங்க. ஓகே ஆண்டி. வாங்க, உடம்புக்கு என்னாச்சு? 2 நாளா கோல்டு விடவே இல்லை மேடம், ஒரே ஃபீவர் வேற அடிக்குது. சரி ஓகே, செக் பண்ணிடலாம்.
கொஞ்சம் மூச்சு இழுத்து விடுங்க. ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் தான் சாப்பிட்டீங்களா? நிறைய சாப்பிட்டேன். ஒரு கல்யாணத்துக்கு போனா அங்க ஐஸ்கிரீம் ஃப்ரீயா கொடுத்தாங்க. இதுக்கு மேல ஃப்ரீயா கொடுத்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட கூடாது சரியா? அப்ப காசு கொடுத்து வாங்கி சாப்பிடலாமா? அதுவும் எப்பயாவது ஒரு சமயம் தான் வாங்கி சாப்பிடணும். இந்தாங்க வாயை தரங்க. ஓகே, கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. டேப்லெட் கொடுத்தா சரியா போயிரும். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். இது பாருங்க, இங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாட் ஊட்டிருக்கல, அது மட்டும் தான் சாப்பிடணும். ஐஸ்கிரீம் பிஸ்கெட் சாக்லேட்ஸ் எல்லாம் அலோ கிடையாது. இந்த மாதிரி பர்கர் பீஸா கூட சாப்பிட கூடாது. ஓகேவா? ஓகே ஓகே அம்மா. அம்மா இன்ஜெக்ஷன் வேணுமா ப்ளீஸ்? மாமா இன்ஜெக்ஷன் போட்டா தான் சரியாகும். இந்தாங்க டேப்லெட்டும் இன்ஜெக்ஷனும் அங்க பார்மசில வாங்கிக்கங்க. ஓகே மேம். ஏமா அந்த சீட்டை குடி இப்படி. இந்தாங்க நர்சம்மா. இந்த காயத்ரி, இந்த சீட்ல இருக்கிறதெல்லாம் கொடுத்துரு. இன்ஜெக்ஷன் என் கிட்ட கூட, நான் போட்டுடுறேன். ஓகே சிஸ்டர். இந்தாங்க இன்ஜெக்ஷன் அண்ட் மெடிசன் இருக்கு, நான் டேப்லெட் கட் பண்ணி கொடுத்துறேன். ஐயோ எவ்வளவு பெரிய இன்ஜெக்ஷன், அம்மா அம்மா எனக்கு வேணாமா. சாக்லேட் எல்லாம் நல்லா சாப்பிட தெரியுதுல, அதே மாதிரி இன்ஜெக்ஷனும் போட்டுக்கணும். இந்தாங்க கொஞ்சம் அமைதியாரு, கண்ட இடத்துல ஊசி குத்தியாச்சுன்னா அப்புறம் எனக்கு தெரியாது. ஐயோ அம்மா வலிக்கும், எனக்கு வேணாம். ஹாய் வாய மூடு, அப்படிலாம் கத்தக்கூடாது. இந்தா இன்னும் இன்ஜெக்ஷனே போட ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ள அழுதா எப்படி? சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள ஓன்னு கத்துறேன். வாங்கிட்டு போ. சரி சரி, உன் மிஸ்ஸையும் கொட்டு வா, ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புறேன். இந்தாங்க மேடம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு காலையில நைட்டுக்கு போடணும். சரிங்க மேம். சாப்பிடலனா ஆஃப் ஆஃபா கட் பண்ணி தூள் பண்ணி கூட போடுங்க. ஓகே மேம். இந்தாங்க இது மூச்சடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு மூக்குல ஒரு டிராப் விடுங்க. அதுக்கப்புறம் இது கோல்டு சிரப், இது 5 ml காலையில நைட்டு. ஓகேவா? ரெண்டு நாள்ல சரியா போயிரும். ஃபீஸ் எவ்வளோ மேடம்? 480 மேம். இந்தாங்க 20 rupees. சிஸ்டர் எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? நெக்ஸ்ட் பேஷண்ட் அனுப்புங்க. ஏமா ரெண்டா நம்பர் வாமா. ஏ ஷாலினி வாவா, நம்ம தான் போகணும். ஏமா ஃபர்ஸ்ட் வெயிட் செக் பண்ணேன். இதோ இந்த குள்ளெல்லாம் போட்டிருக்கல, இதெல்லாம் அவுத்து வரமா வை. ஓகே 42 kg இருக்கீங்க, இறங்கிக்கோங்க. இந்தாங்க மேடம் இந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போய் டாக்டர் கிட்ட கொடுங்க. அந்த லாஸ்ட் இருக்காங்களே அவங்க கிட்ட போங்க. சரிங்க மேம். மேம் திடீர்ந்தா கோல்டு இருந்துச்சோ? நைட்டு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு, காலையில ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு. டாக்டர் நைட்டெல்லாம் எனக்கு கோல்டா இருந்துச்சு, அதுக்கப்புறம் தலை வந்துச்சு, வாமிட் வரா மாதிரி இருந்துச்சு, பல்லெல்லாம் வலிக்குது. பொறுமையா பேசுமா, எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? கொஞ்சம் மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. ஓகே பல்லு வலின்னு சொன்னீங்களா? ஆ கட்டுங்க. என்ன இவ்வளோ சொத்தியா இருக்கு, பல்லே வளர்க்கறது இல்லையா? ஒரு நாளைக்கு 2 முறை பல் வளர்க்கணும் சரியா? அப்படிலாம் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஆகும். எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுத்துது. சரி ஓகே, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். என்னது இன்ஜெக்ஷனா? ஐயோ எனக்கு இன்ஜெக்ஷன் பயம். ஆமா. ஹே ஷாலினி என்னாச்சு? எழுந்துரு எழுந்துரு. நர்ஸ் கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்க. நர்ஸ் இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்துச்சு, சீக்கிரமா எழுப்புங்க இந்த பொண்ணு. ஏமா ஏமா எழுந்துருமா, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? இவளுக்கு ஊசினா கொஞ்சம் பயம், அதனாலதான் மயக்கடிச்சிட்டா போல. சரி ஓகே, பிபி செக் பண்ணுவோம். பிபி கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. ஓஹோ ஊசினால கொஞ்சம் ஹையா இருக்கு போல. சித்தி சித்தி எனக்கு ஊசி வேணாம் சித்தி, பிளீஸ் சித்தி. இரு ஷாலினி கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்தாங்க மேடம் இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுங்க. ஏய் சீக்கிரம் குடிடி, அது வேற மறுபடியும் மயக்க அடிச்சு விழுந்துற போது. மேடம் இந்தாங்க இந்த டேப்லெட் 3 வேளைக்கு போடுங்க, காலையில மதியம் நைட்டு. சாப்பிட்ட பிறகு. ஐயோ அம்மா இன்ஜெக்ஷன் வலிக்குமே. ஏய் ஷாலினி என்ன செஞ்சுட்டு இருக்க? சின்ன குழந்தைங்களாம் பார்த்து சிரிக்கிறாங்க பாரு. ஏமா உன்ன போன சின்ன பொண்ணே போட்டுக்குச்சு, இப்ப என்ன? ஐயோ நைஸா ஓடிடுவோம், யாரும் பாக்கல. அச்சோ ஷாலினி எங்க ஓடுற? இரு இரு ஊசிலாம் போட மாட்டாங்க. மேடம் இங்க பெரிய பொண்ணு வந்தாலா? யாரும் வரலைங்கம்மா, நம்மள தேடி வருது பாரு. காலங்காத்தால இந்த மாதிரி பேசிட்டுங்க. ஐயோ கடவுளே. ஏய் அந்த பொண்ணுக்கு சின்ன ஊசி கிடையாதுனால பெரிய ஊசியா எட்ரி. அக்கா இந்தாங்கக்கா நீங்க கேட்ட இன்ஜெக்ஷனே வச்சிருக்கேன், நல்லா நறுக்குன்னு குத்திரலாம். எடு எடு. இந்தாங்கக்கா அந்த பொண்ணு வரட்டும், போடுங்க. நானே அந்த பொண்ணு தேடி போறேன் இரு. ஏய் ஷாலினி எங்க இருக்க? ஏய் படிக்கட்டு கீழே மறைஞ்சு என்னடி பண்ற? சித்தி சித்தி பயமா இருக்கு சித்தி, ஊசி வேண்டாம். அதெல்லாம் போட மாட்டாங்க, இதுக்கு ஏன் அசிங்கம் பண்ற? உக்காரு. ஹே பொண்ணே நீ இங்கதான் இருக்கியா? இரே இரே நான் உன்ன விடுற மாதிரி இல்ல, என்கிட்ட இருந்த தப்பிக்க பாக்குறேன். இந்தா இவ்வளவு பெரிய ஊசி, கொஞ்சம் திரும்ப. ஐயோ எவ்வளவு பெரிய ஊசி, குட்டியா தானே இருந்துச்சு, இவ்வளவு பெருசு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு நல்லா இழுத்து புடி. ஆ வலிக்குது, என்ன விட்டுருக்க? அவ்வளவுதான் ஊசி போட்டாச்சு. இந்தா இப்ப எப்பனா எங்க வேணா போய் குதி. வீட்டுக்கு போனதும் சுருடு தண்ணி இல்லைன்னா ஐஸ் கட்டி ஒத்தரவும் கொடுங்க, எல்லாமே சரியா போயிரும்.
டாக்டர் இவங்களுக்கு மருந்து, இவங்களை நான் செக் பண்ணிட்டேன், மருந்து எல்லாம் தேவையில்லை, அவங்களுக்கு கொடுத்ததே ஆஃப் ஆஃப் டோஸ் கொடுங்க, சரியா போயிரும், டூ டேஸ் போதும். சித்தி என்ன டிஃபன் செஞ்சீங்க? டிஃபன் எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் கஞ்சி போட்டிருக்கேன், ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு மருந்து ஊத்திக்கங்க, அப்பதான் சரியாகும். சித்தி பிரியாணி ஆர்டர் பண்றீங்களா? இட்லி தோசையே பண்ணல, இதுல வேற பிரியாணி வேற ஆர்டர் பண்றேன். மலர் நீ ஃபர்ஸ்ட் மருந்து ஊத்திக்கோவா. ஐயோ நான் ஊசி கூட போட்டுப்பேன், ஆனா மருந்து வேணா சாமி. ஃபர்ஸ்ட் ஷாலினி, அடுத்து நீயா, இரு உன்னை பிடிச்சி எடுத்துட்டு வந்து காலில் படுக்க வச்சு மருந்து ஊத்திடுறேன். ஆண்டி ஆண்டி வேணா ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ஏய் ஷாலினி, எடு எடு இதுல 10 ml ஊத்து. ஓகே சித்தி, ஊத்திடுறேன் இந்தாங்க. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, கசக்கும். சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் இனிக்குதுல, அப்ப மருந்து கசக்கதான் செய்யும். ஏ மலர் என்ன செய்யற பாரு, என் புடவை ஃபுல்லா மருந்தாயிருச்சு, ஒழுங்கா ஆ ஊத்திக்கோ. போ அங்க எழுந்து போய் பாத்ரூம்ல வாந்தியடு, இங்க வாந்தி எடுக்காத. சோ கசக்குது ஆண்டி ஆண்டி, சீக்கிரமா ஏதோ சக்கரை கொடுங்க, சக்கரை கொடுங்க. அதெல்லாம் குடுக்க முடியாது, வேணும்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு உக்காரு. போ புது புடவை நாஸ்தியாச்சா.